விபி டேஸ் உடைய உடன் கட்டிங் போர்ட் லான்ச் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த ஃபினிஷ், த ஒரிஜினல் ஒன். இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் வுட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஹார்வெஸ்டட் வுட்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலம் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். பிபி டேஸோடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டப்பரான இது, அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் உங்கள் குடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள்பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீடைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும், இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். ரெண்டு சைஸில் உங்களுக்கு வி ஹவ் டன் இட். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 inch வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயுங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ்மன்ஸ் இதயந்திர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். கிட்டத்தட்ட 300 தாண்டி போயிட்டு இருக்கிற இதயந்திர சமையலுடைய ரெசிபிஸ் எல்லாம் வந்து இந்த லாஸ்ட் 3-4 months நம்ம போட்டிருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுறது, த பியூட்டி ஆஃப் த சேனலிஸ்ட். நீங்கள்லாம் வந்து அதை செஞ்சு பார்த்துட்டு யூ கிவ் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன். நான் நேரில் பார்க்கும்போது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது, நான் வந்து சமைச்சேன் அவ்வளோ நல்லா வந்தது, என் பசங்கக்கிட்ட சரி, என் ஹஸ்பண்ட்கிட்ட சரி, வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சரி, நல்ல பேர் வாங்குகிறேன், நான் 40 வருஷமாக குக் பண்ணுறேன் பட் அந்த சின்ன சின்ன டிட்பிட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அவன் மேலே கொட்டுறான், மண்டை மேலே கொட்டுறான், அவன் தலையில் போடுறான் அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக செய்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து டு மேக் த ஒர்க் பிளேஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். உங்கள் கிச்சனை நீங்கள் போய் வேலை செய்யணும்னு ஆசையை தூண்டுறதுக்காக செய்கிற விஷயம். இதில் மல்டிபிள் ஸ்மால் மாலிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த கிச்சன் வந்து இஸ் அ போரிங் பிளேஸ் இஃப் தேர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப போரிங் பிளேஸ், அது டெய்லி சோர், ஐயோ காத்திருந்து செய்யணுமே அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அந்த டிட்பிட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு குக்கிங்கை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம், அதே மாதிரி சீக்கிரமாக எப்படி சமைக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த இதயத்தோட சமையலில் ஓவர் த இயர்ஸ், இந்த 3 இயர்ஸில், இந்த மே மாதம் வி ஆர் கம்ப்ளீட்டிங் 3 இயர்ஸ் வித் சேனல். May 20, 2020 லாக்டவுனில் ஆரம்பித்த சேனல், இன்றைக்கி இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30-40 கோடி பேர் இந்த சேனலை பார்த்துருக்கீங்க. 40 கோடி பேர் பார்த்துருக்கீங்க, 35 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, 300 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் சம்திங் தட் ஹஸ் பீன் அச்சீவ்டு. நம்ம ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணியிருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதனால் யாருக்காவது 4 பேருக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷல் மந்த், மே மாதம் ஃபுல்லாக இதயம் தொட்ட சமையலுடைய ஆனிவர்சரி மந்த், நிறைய டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் நம்ம வந்து இந்த மாதம் ஒரு 2 டிஷ்ஷாவது சிறுதானியம் வச்சு பண்ண போகிறோம். சிறுதானியம் மட்டும் இல்லை, மாதம் 1-2 ஸ்வீட்டும் பண்ணிகிட்ருக்கோம். தட் ஆல்சோ வில் கண்டினியூ. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த டிஷ் வந்து தியல் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஷ். கேரளாவில் ஆரிஜினான இந்த டிஷ் வந்து பல ஸ்டேட்டுக்கு குக்கிங் மெத்தடில் கனெக்ஷன் இருக்கிற ஒரு டிஷ். இந்த தேங்காவை வந்து வறுக்கும்போது அந்த ப்ரௌனை தாண்டி வறுக்கும்போது அந்த புகை ஸ்மெல் ஒன்று இன்டியூஸ் ஆகும் அந்த தேங்காயில், அதுதான் மேட்டர். இந்த டிஷ்ஷோடைய டிஎன்ஏ அந்த தேங்காவை கொஞ்சம் ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ணி அந்த தீஞ்ச ஸ்மெல், அந்த புகை ஸ்மெல் தீஞ்சி போச்சுன்னா அடி பிடிச்ச வாசனை வரும். இது அதுக்கு 2 ஸ்டேஜ் முன்னாடின்னு வச்சுப்போமே, அந்த புகை ஸ்மெல் ஸ்மோக்டு ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு டிஷ். இதில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணி காட்ட போகிறேன். இது தோசைக்காகட்டும், சாதத்துக்காகட்டும், ப்ளெயின் கஞ்சி செஞ்சிங்கன்னா, ரெட் ரைஸ் கஞ்சி இருக்கீங்களா காத்தால செஞ்சிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து கிட்டத்தட்ட பிக்கலுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவேன் நான், ஏன்னா கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா போதும், அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு டிஷ்ஷு, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி, தேங்காய் எண்ணோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கிற ஒரு டிஷ். இதே டிஷ்ஷை நீங்கள் நல்ல நிலையும் பண்ணலாம். நல்ல நிலை பண்ணால் அதோடய ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த தீயலை ஒரு மாற்றத்துக்காக உங்களுக்கு நல்ல நிலை செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இந்த தீயல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுறேன். இதை நீங்கள் மஷ்ரூம் வச்சு பண்ணலாம், கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், வெண்டைக்காய் வச்சு பண்ணலாம்.
நான் எங்கள் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் வந்து தி பெஸ்ட் காம்பினேஷன் அதனால் அதில் பண்ணுறேன். இந்த தீயல் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மால் இவனை விட பெட்டர் ஆள் எவனும் கிடையாது, நம்ம கடாய் ஃபெலோ அவன். முதல்ல நல்லெண்ணெய், நல்லெண்ணெய்னாவே இதயம்தான். அந்த இதயம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், அதில் 1, 2, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கை சின்ன வெங்காயம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மிளகாய். நான் இங்கே பேடி கேச்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக நான் வந்து இந்த மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். தனியா கொஞ்சம் ஜாஸ்தி, சின்ன வெங்காயம், மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த நல்லெண்ணெய் இது வதங்கும் போது அந்த சின்ன வெங்காயமும் அந்த தனியாவும் வந்து வெந்தயமும் சேரும்போது மணக்கும். அதுவும் நம்ம கடாய் பாருங்கள், என்ன ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டினா கூட ஆடாமல் நிற்பான். பிபி டேஸ் கூட நீங்கள் சாஸ்பேன்லேருந்து டபரா செட்லேருந்து கட்லரிலேருந்து கட்டிங் போர்ட்லேருந்து கடாயிலேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து யூ ஹவ் டேக்கன் இட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புகிற வீடியோஸ் இதோட சக்ஸஸ் வந்து இட் கெனாட் பி விதவுட் யூ. பட் அகெயின் அண்ட் அகெயின் என்னுடைய எல்லா முயற்சியும், அது இதயம் போன போக்கிலேயாக இருக்கட்டும், என்னுடைய புது யூடியூப் சேனல், நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், நான் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த கடாய் மாதிரி இருக்கிற யூட்டன்சில்ஸாக இருக்கட்டும், என்னோடய ரெசிபீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தோடைய பாட்டம் லைன் வந்து இதனால் யாருக்காவது சம் பெனிஃபிட், ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். டு கிவ் பேக், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ஐ வாண்ட் டு கிவ் இட் பேக் டு சொசைட்டி, தட் இஸ் தி பாட்டம் லைன். எஸ் நான் அதனால் ஐ எம் ஏர்னிங் மணி, ஐ எம் ஏர்னிங் நேம், ஃபேம், பாப்புலாரிட்டி எல்லாம் இருக்குது. பட் அதோடைய அல்டிமேட் இப்போ வந்து ஒரு மூடியில் 2 பாதி வரும் இல்லைங்களா, 1 மூடி தேங்காய் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ அந்த தேங்காவை போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்ந்து இதை வதக்கும் போது இந்த தேங்காய் வந்து ப்ரௌன் கலரை தாண்டி வதங்கணும், அதுதான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேங்காய் போட்ட பிறகு இதை வறுபடுறது இருக்கு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் பொறுமையாக ஒரு 8-10 நிமிஷம் இதை வதக்கணுங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கலர் வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு, லோ டு மீடியமில் வச்சு இதை வதக்கணும், அடி பிடிக்காமல் அதே மாதிரி கலர் வர்ற வரைக்கும் இதை பொறுமையாக வதக்கணும். ஸோ கோயிங் பேக் அகெயின் டு ஆல் த திங்ஸ் தட் ஐ டூ, அது ரெசிபியாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், நான் பண்ணுற இந்த ஸ்டீல் யூட்டன்சில்ஸாக இருக்கட்டும், என்னோடய சேனல் ஆகட்டும், இதில் வந்து ஐ கிவ் யூ அன் அஷூரன்ஸ். இது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததோ இதை நான் யூஸ் பண்ணும்போது செய்யும்போது அதே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த கடாயும் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டீல் யூட்டன்சில்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி நிலைமையில் இதை வந்து கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக் யூஸுக்கு பண்ணுறது கிடையாது. ஸோ கமர்ஷியலுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் பண்ணுறாங்க, பெரிய கேட்ரிங் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. பட் அதை வி ஹவ் ரீடிஃபைன் தட் ப்ராசஸ் ஃபார் டொமஸ்டிக் யூசேஜ், வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு மட்டன் சுக்கா ஒன்று பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க அந்த மட்டன் ட்ரை டிஷ்ஷை பண்ணியிருக்கும் போது கடையில் எதுவுமே ஒட்டல அப்படின்னு சொல்லி இந்த விபிடிஎஸ் கடையை வச்சு ஒரு வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை வந்து கிட்டத்தட்ட ஒர் 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இட் ஷோஸ் தட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் ஃபார் தெம்செல்ஸ். ஸோ வெரி சூன் மே ஜூனில் கம்ப்ளீட்லி ஃபைனலைசிங் ஒன் பர்சன் என்னோட ரேஞ்ச் ஆஃப் நைஃப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எல்லோரும் நிறைய கேட்டது நைஃப்ஸ். ஸோ ஜெர்மனிலேருந்து வி ஆர் மேனுஃபேக்சரிங் இட். என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வெயிட் பேலன்சிங், பிளேடுடைய டெம்பர், அந்த பிளே இதெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும், அந்த பிளேடு எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி வி ஹவ் மேட் ஐடென்டிஃபைட் அ மேனுஃபேக்சரர். அவங்க நம்மளுக்காக பிரத்யேகமாக நம்ம சொன்ன டிசைனில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இம்போர்ட்டட் நைஃப் உங்களுக்காக வெகு விரைவில் விபி டேஸில் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வி ஹவ் லைன்ட் அப் லாட் ஆஃப் திங் பிராஸில், இப்போ காஃபி டபரா செட் ஃபில்டர் மாதிரி உருளியிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறோம். சூன் விபி டேஸோடைய போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 யூட்டன்சில்ஸ் உங்களுக்காக இருக்க போகுது. ஸோ வெகு விரைவில் உங்கள் கிச்சன் ஸ்பேஸை ரீடிஃபைன்.
இதை பார்த்தீங்கன்னா பொறுமையாக அது ப்ரௌன் கலர் ஆயின்னு இருக்கு. இதை நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் தான் இந்த ரெசிபிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இந்த தேங்காய் வறுப்பட்ட பிறகு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த தேங்காய் கொடுக்க பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் வதங்கின பிறகு இட் கிவ்ஸ் அன் அமேசிங் ஃப்ளேவர் டு த டேஸ்ட். இது ட்ரெடிஷ்னலி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேங்காய் நல்லா பண்ணுவாங்க, பட் நான் உங்களுக்கு நல்லெண்ணெய் பண்ணி காட்டுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸில் உங்களுக்கு பேக் ஃப்ளோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேட்கும், ட்ரில்லிங் நாய்ஸ் மாதிரி. அக்கான் மெட்ரோபாலிட்டன் டி நகர் இஸ் கோயிங் ஆன் ரெனோவேஷன். கிட்டத்தட்ட 160 ரூமில் 65 ரூம் ஹவ் டேக்கன் ஆன் ரெனோவேஷன். ஸோ நிறைய பேங்கிங் நாய்ஸ் அதெல்லாம் நடக்குது, பட் இந்த ஷூட்டிங் நடக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக இருக்கும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் நான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கலர் பாருங்கள், ஸோ அந்த கலர் தேங்காய் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்டாக இருக்குது. இப்போது அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த புகை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அது மைல்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இவங்களை எல்லாரையும் கடாயிலேருந்து எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டுருங்க. இவன் சூடு ஆறணும், சூடு ஆறின பிறகு இவனுங்களை எல்லாரையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போது அதை அரைக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் இங்கே ப்ரீத்தி ஜோடியா காஸ்மோ அப்படின்ற மிக்சியில் அரைக்கிறேன். எப்போவுமே சொல்கிறது தான், இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் கையை எடுத்துகிட்டு அரைக்கலாம், ஸ்டில் இட் பியூட்டிஃபுல்லி கிரைண்ட். இதை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு மிக்சியை லாக் பண்ணிவிட்டு அரைங்க. இது பாதி அரைஞ்சோடனே இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஃபைனாக அரைங்க. ஓகே, அது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த தீயல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், இதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி இருக்கணுங்க, அந்த ஆயில் வந்து லைட்டாக குக்கான பிறகு மேலே மிதக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி. அந்த ஆயில் சூடானோடனே நான் இங்கே டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னே சும்மா ஆகுது பாருங்கள், ஒரு எண்ணி ஒரு 15 வெந்தயம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அவன் மண்டையில் கொட்டி, இங்கே சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்லாம் வதங்கணும். இது நான் முழுசு முழுசாக போட்டிருக்கேன், எதுக்குன்னா நம்ம அந்த தீயல் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து வாயில் கிடைக்கணும், ரைஸ் கூட சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கிடைச்சா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் நல்லா இந்த மாதிரி நல்ல நல்ல ரோஸ்டான வெங்காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என்ன தான் இது வந்து நல்ல தேங்காய் எண்ணெயில் பண்ணி கேரளாவில் வந்து இதை உள்ளித்தியல்னு சொன்னாலும், இது வந்து இதோடைய கண்டிப்பாக இதோடைய அம்சம் வந்து இட் எஸ் தமிழ் பிசினுடைய அம்சம் இருக்குது. புளி, அரைச்சி விட்ட தேங்காய், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலி நம்ம சவுத் இண்டியனுடைய அரவை குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு, இதிலெல்லாம் வந்து இந்த இதே பேட்டர்னில் இருக்கும் டிஷ்ஷோடைய ரெசிபி. ஸோ இது வந்து நல்ல நெல்ல பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட்லி அ பேரடைம் ஷிஃப்ட் இன் டேஸ்ட். தேங்காய் நெல்ல பண்ணுறதுக்கும் நல்ல நெல்ல பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ நான் தான் நல்ல நெல்ல பண்ணுறேன். ஓகே, இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் 2 இன்ச்சாக, அந்த முருங்கைக்காவை இதே ஆயிலில் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே இந்த வெஜிடபிள் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் வந்து இந்த ஆயிலில் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது குக் ஆகும்போது இன்டாக்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காய் வந்து அப்படியே குழஞ்சி போகாமல் இன்டாக்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணாலும் அந்த முருங்கைக்காய் வந்து முருங்கைக்காவே இருக்கும், நீங்கள் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து ஆயிலில் ரோஸ்ட் ஆன உடனே நான் இங்கே தண்ணி வச்சுருக்கேன், 1/2 லிட்டர் தண்ணி, அதை ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்,
உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பில் ஃபுல்லு பெரிய அடுப்பில் ஃபுல்லு வச்சிங்கன்னா நல்லா ஜாலை விட்டு எரியும் இல்லைங்களா. ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ ஆகிடும் இல்லைங்களா. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைங்க, அதான் மீடியம் ஃப்ளேம். அந்த மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 10 நிமிஷம்லேருந்து 12 நிமிஷம் அதை குக் பண்ணுங்கள். முருங்கைக்காவும் வெங்காயம் நல்லா வேகணும் தண்ணியில். ஆயிலில் ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ அதை தண்ணியில் வேகணும். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி, வெல்லம், அதுக்கப்புறமா இந்த அரவை இதெல்லாம் போட்டு ஃபைனலாக உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். தியல் உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது பாருங்கள், நான் 10 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். நம்ம ஊற்றின தண்ணியில் 3/4 தண்ணி சுண்டிருச்சு. இந்த முருங்கைக்காய் அந்த வெங்காயம் ஃபேன்டாஸ்டிக்காக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 25 இல்லை 50 கிராம் புளி வச்சுருப்பேன். 50 கிராம் புளியை ஒரு 100 ml தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த புளி ஒரு 75 ml வருங்க. பிட்வீன் 60 to 75 ml. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 15 ml. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் புளி. அது கூட இவன் இருக்கான் பாருங்க, இவன் இன்னொருத்தன் பயங்கரமான ஆள், பவுடர்டு ஜாகிரி பை பாரி. 1/2 டேபிள் ஸ்பூன் நான் என் கையில் வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதோடய பியூட்டி நான் எப்பவுமே சொல்கிறது, இது டைரக்ட் யூஸ், நோ கெமிக்கல்ஸ். அது மட்டும் இல்லாமல் போட்ட உடனே கரைஞ்சிரும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் வந்து ரெசிடியூ எதுவுமே கிடையாது. இந்த வெள்ளம் வந்து மண் இருக்குது, நக் சக்கை இருக்குது, அது மாதிரிலாம் ஒவ்வொரு கம்பெனியும் இருக்காது. ஸோ டைரக்ட் டு தி டிஷ் யூஸ் பண்ணலாம், அது என் கேரண்டி. பாருங்கள் அந்த வெள்ளம் போட்டு புளி போட்டோடனே கலர் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அவனை இவன் மண்டை மேலேயே கொட்டுங்க. கொட்டி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 100 ml தண்ணி, இன்கேஸ் திக்காக இருந்ததுன்னா, கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 100 ml தண்ணி ஊற்றி இவனை தண்ணி ஆக்கிடுங்க. ஆஹா மகனே அவுட்ரா, அவ்வளோதாங்க. இவனை இந்த மசாலா, ஏன்னா இந்த மசாலா முதலே வந்து நம்ம நல்ல நெல்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த தேங்காயிலேருந்து அந்த மிளகாலேருந்து தனியாலேருந்து ஜீரக தனியாலேருந்து வெந்தயம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. இவன் மண்டை மேலே கொத்தா இது மாதிரி கருவேப்பிலையை போட்டு இவனை ஒரு அப்படிக்கா ஒரு தபா இப்படிக்கா ஒரு தபா லபலபா பண்ணி ஒரு பாயில் வந்தவுடனே கேஸும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிரமாதமான முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் தியல் உங்களுக்காக. இதே மாதிரி சொல்ல கலரை பாருங்கள் சார், சும்மா தக தக தகதான் எம்ஜிஆர் மாதிரி மின்னரா சார். இதை பாருங்கள், அந்த வெள்ளை கலர் ரைஸில் மேலே கொட்டி சுட்ட அப்பளத்தை நசுக்கி தனியாக போய் சாப்பிடுங்க. வெளில எவனும் பார்க்கக்கூடாது. ஓகே பா, சூப்பர், ஒரு ஃபேன்டாஸ்டிக் தியல் உங்களுக்காக. இதே மாதிரி சமையலில் செஞ்சு பாருங்கள், ஜமாங்க.